Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஜெயிலர் படத்துல ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவே இருக்காங்களே, யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்கு யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ண போறா அப்படின்றத ரிவீல் பண்ண தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜெயிலர் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கணும். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நெல்சன் திலீப்குமார் அவங்களுடைய இயக்கத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜெயிலர். அண்ட் இந்த படத்துல இருந்து நிறைய அப்டேட்ஸ் படத்தோட டீமே அபிஷியலா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னா, இவங்க இந்த படத்துல இருக்க போறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார் அவர்கள் ஆகட்டும், மோகன்லால் அவர்கள் ஆகட்டும், சுனில் அவர்கள் ஆகட்டும், தமன்னா அவர்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்டோரி லைன் ஒரு நாள் நைட்ல நடக்கிறது, சோ இவ்வளவு பேர் என்னென்ன கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ இப்போ அந்த அப்டேட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஜெயிலர் அப்படின்ற அந்த டைட்டலுக்கு ஏத்த மாதிரி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஜெயிலரா தான் படத்துல வந்து வரப்போறாரு. ஆனா இங்க தான் ஒரு சின்ன டிஸ்ட், ரிட்டையர்டு ஜெயிலரா தான் வந்து வரப்போறாரு. அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், அதாவது நம்ம நீலாம்பரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அவங்களுடைய ஆசை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒய்ஃபா வந்து வரப்போறாங்க, அதாவது மிஸ்ஸஸ் முத்துவேல் பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு அடுத்து தமன்னா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே படத்துல ஒரு சினிமா ஆக்ட்ரஸஸ் அப்படின்ற மாதிரி தான் வரப்போறாங்க. அண்ட் சுனில் அவர்களும் வந்து ஒரு சினிமா ஆக்டரா தான் வந்து வரப்போறாரு. அண்ட் வசந்த் ரவி அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வந்து வரப்போறாராம். சோ இவங்களுடைய கேரக்டர்லாம் என்னென்ன அப்படின்றது மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் மோகன்லால் அவர்கள் ஆகட்டும், சிவராஜ்குமார் அவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன கேரக்டர்ல வரப்போறாங்க அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மா வந்து தெரியல அப்படின்னே வந்து சொல்லணும். இதெல்லாம் தாண்டி படத்துல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஜெயிலர் படத்துல படம் எடுக்கிற மாதிரி பல சீன்ஸ் வந்து வரப்போதாம், அதாவது படத்துக்குள்ள இன்னொரு படம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பெருசா பேசப்படும், அதாவது ஒரு நாள் நைட்ல நடக்கிற படம் தானே இது, இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அது வந்து பெருசா இருக்கும், நீங்களே பாருங்களேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து படத்தோட டீம் இப்ப வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எது எப்படியோ நெல்சன் திலீப் குமார் அவர்கள் ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் வந்து தெரியுது. சோ கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும்போது எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க எந்த அளவுக்கு ஜெயிலர் படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, அண்ட் இந்த ஒரு அப்டேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஏன் கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாலச்சந்தர் சார் உன்னால் முடியும் தம்பியில் இந்த மாதிரி கமலுக்கு சிஸ்டர் ரோல் தேடுறாங்கன்னு சொல்லி தான் அப்படி வந்தது தான் என்னோடய ஜேர்னி. அதே சீரியல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு நம்ம ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போனோம்னு வைங்க, ஏ அதில் நடித்தாங்களே அவங்க, ஏ இதில் நடிச்சிருக்காங்களே இவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அந்த சீன் பண்ணும்போது கூட நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நான் எனக்கே பண்ணும்போதே ரொம்ப ஷையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு மாதிரி.